வெல்கம் டு மீல் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் செய்ய போகிறோம் அதுவும் ஸ்பெஷலான ஒரு போண்டா போண்டா தான் வீடியோ ஸ்கிப் பண்ணிடாதீங்க ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு போண்டா தான் நம்ம இப்போ செய்ய போகிறோம் இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க வாங்க அந்த ஸ்பெஷல் போண்டா என்னென்னு பார்க்கலாம் என்ன முருங்கக்காய் காமிக்கிறேன்னு பார்க்குறீங்களா இது தாங்க அந்த ஸ்பெஷல் முருங்கக்கா வச்சு தான் நம்ம இன்னைக்கு போண்டா செய்ய போகிறோம் தெரிஞ்ச பாட்டி ஒருத்தவங்க முருங்கைக்கா சேல் பண்ணியிருந்தாங்க முருங்கக்காய் வாங்கிக்கிறியாமான்னு கேட்டாங்க எனக்கே கொஞ்சம் பார்க்கறது கஷ்டமா இருந்தது ரொம்ப வயசானவங்கன்றதுனால ஒரு ரெண்டு கட்டே வாங்கிட்டேன் இந்த ரெண்டு கட்டே வந்து இருபது ரூபா தான் ஆச்சு க வாஷ் பண்ணிவிட்டு ரெண்டு பக்கம் எஜேசி கட் பண்ணிவிட்டு இட்லி பாத்திரத்தில் வைக்கிற அளவுக்கு சைஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க இதை ஒரு பத்து நிமிஷம் நாம வேக வச்சு எடுத்துட வேண்டியதான் தண்ணியில் போட்டு வேக வைக்கிறத விட இந்த மாதிரி ஆவி காட்டி எடுக்கிறது ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும் பாருங்கள் நல்லாவே முருங்காய் வெந்து வந்துருச்சு இது வெந்துருச்சுன்னு எப்படி கண்டுபிடிக்கலனா முருங்காவை லைட்டாக அமுத்தி பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அந்த மாதிரி இருந்தாலே முருங்கக்காய் வந்து வெந்துருச்சுன்னு அர்த்தம் இதை நம்ம கொஞ்ச நேரம் ஆற வச்சுட்டு இந்த மாதிரி அதாவது நான் காமிக்கிற மாதிரி ஸ்பூனால் லைட்டாக சுரண்டி எடுத்தோம்னாலே அதுக்குள்ளே இருக்க சோறு வந்து நமக்கு ஈஸியாகவே வெளியில் வந்துடும் ரொம்ப அழுத்தி நம்ம சுரண்டி எடுத்தோம்னா அதில் இருக்க நாரும் சேர்ந்து வரும் சாப்பிட்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும் அதனால் பார்த்து பொறுமையாகவே நீங்கள் இதை சுரண்டி எடுத்துருங்க இதே போலவே மீதம் இருக்க எல்லா முருங்கைக்காயில் இருக்க சதை பற்றியுமே நல்லா சுரண்டி நான் எடுத்துக்கிட்டேன் முருங்கைக்காவே சாப்பிடாத பசங்களுக்கு இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ஐட்டம் நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா கண்டிப்பாக வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிடுவாங்க அது மட்டும் இல்லை இதில் முருங்கக்கா தான் இருக்குங்கிறது அவங்களுக்கு தெரியவே தெரியாது நான் இன்றைக்கி போண்டா மாதிரி செஞ்சுருக்கேன் நீங்கள் இதை கட்லெட் மாதிரி கூட செஞ்சுக்கலாம் இந்த போண்டா மிக்ஸுக்கு நம்ம எப்பையும் போலவே தான் ஒரு அகலமான பாத்திரத்தில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த சதப்பத்தி எல்லாமே அது கூட சேர்த்துட்டேன் இது கூடவே நம்ம என்னென்னா சேர்க்க போகிறோன்னா ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு கால் பகம் கேரட் வந்து துருகி வச்சுருக்கேன் பொடியாக கட் பண்ணி வச்சுருந்த கொத்தமல்லி கருவேப்பில் இப்போ இது மட்டும்தான் நான் இதில் சேர்க்க போகிறேன் இது கூடவே நீங்கள் என்னென்னலாம் சேர்க்கலான்னா சோம்பு பச்சை மிளகா இஞ்சி இதெல்லாம் கூட பொடி பொடியாக கட் பண்ணி சேர்க்கலாம் என்னோடய பசங்களுக்கு வந்து காரம் செட் ஆகாதுன்றதுனால காரம் சம்மந்தப்பட்ட எதையுமே நான் சேர்த்துக்கல மிளகு சேர்க்கலான்னு பார்த்தாலும் வீடு ஷிப் ஆனதுனால அது எங்கே இருக்குதுன்னு தெரியல அதனால் கண்டுபிடிச்சி எடுக்க முடியறதுனால அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடலை மாவு வந்து சேர்த்துக்கோங்க கடலை மாவுக்கு பதிலாக பஜ்ஜி மாவு சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு பஜ்ஜி மாவு தான் சேர்த்துருக்கேன் நீங்கள் கடலை மாவு சேர்க்குற மாதிரியாக இருந்ததுன்னா அது கூட ரெட் சில்லி பவுடர் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க டேஸ்ட் நல்லாயிருக்கும் கூடவே பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கோங்க இந்த ரெட் சில்லி பவுடர் மஞ்சள் தூள் பெருங்காயத்தூள் இது எல்லாமே பஜ்ஜி மாவுலையும் இருக்குங்கிறதுனால நான் அதை மட்டுமே சேர்த்துக்கிட்டேன் இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க தண்ணி எதுவுமே சேர்க்க வேணாம் ஏன்னா முருங்கைக்காவுடைய சத இல்லையா அதிலேயே வந்து ஈரம் இருக்கும் அந்த ஈரமே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் நான் போடுற மாதிரி சின்ன சின்ன சைஸாக போட்டுக்கோங்க லோ ஃப்ளேமில் வச்சு வேக வைங்க அப்போ தான் உள்ளே இருக்கிறது வந்து வெந்து வரும் ஹைஃப்ளேமில் வச்சு பொழுது உங்களுக்கு ஆரம்பத்திலேயே வந்து மேல் பக்கம் ஃபுல்லாகி கருகி போயிடும் உள்ளே வந்து உங்களுக்கு மாவு அப்படியே இருக்கிற மாதிரி இருக்கும் கடலை மாவு போடும்போது பார்த்து போடுங்க நீங்கள் ஈரப்பதம் வந்து அதிகமாக இருக்குன்றதுனால மாவு அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா அதோடைய டேஸ்ட்டை வந்து கடலை மாவு வந்து டாமினேட் பண்ணிவிடும் முருங்கைக்காய் அளவை வச்சு நம்ம எப்படியுமே வந்து கடலை மாவை வந்து மெஷர் பண்ண முடியாது ஏன்னா ஒவ்வொரு முருங்கை ஒரு ஒரு சைஸில் இருக்கும் அதனால் நீங்கள் போடும்போதே உங்களுக்கு தெரிஞ்சோம் கடலை மாவு அதிகமாக இருக்கா இல்லையாங்கிறத நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தேவைப்பட்ட நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட போட்டுக்கோங்க உப்புமே பஜ்ஜி போண்டா மிக்ஸில் இருக்குன்றதுனால உப்புமே சேர்க்கல கடலை மாவு போடுறவங்க மறக்காமல் உப்பும் சேர்த்துக்கோங்க ரொம்பவே சூப்பரான ஹெல்தியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சி ஸ்பெஷல் முருங்கக்காய் போண்டா ரெடி சூடான காஃபி கூட சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது வீடியோ பிடிச்சதான் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ